வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் பயந்த மாதிரி செகண்ட் கொரோனா வேவ் வந்துருக்கு தமிழ்நாட்லேயும் அந்த வேவ் வந்துருச்சு எலெக்ஷன் சீசன் முடிஞ்சதுனால இனியிலேருந்து புதுசாக நிறைய மெஷர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஆட்டோவில் எவ்வளவு பேர் போடலாம் ஒரு கார்ல எவ்வளோ பேர் போடலாம் பப்ளிக் பிளேஸ்ல எவ்வளோ பேர் கேதர் பண்ணலாம் சினிமாவில் எவ்வளோ பேர் உட்காரலாம் இது மாதிரி பல ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க முதல்ல அது ஃபால்ஸுன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் அது உண்மை டிவிலையும் அந்த நியூஸ் வந்தது இது வந்து ஒரு செமி லாக்டவுன் மாதிரி ஒரு கேஸு என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இந்த வருஷம் திறப்பாங்களா டவுட்டு இந்த செகண்ட் வேவ்ங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இந்த சென்ஸ் தட் ஃபர்ஸ்ட் வேவ்ல வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் பீக்கு வந்து ஒரு லட்சம் வந்தது இது மார்ச் இருபதாம் தேதி ஆரம்பித்து பதினஞ்சு நாள்லயே வந்து பீக் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தை தாண்டிடுச்சு அதனால் இந்த செகண்ட் வேவுங்கிறது இன்னும் வெரிலண்ட்டாக ரொம்ப ஃபாஸ்டாக ஸ்ப்ரெட் ஆகுது தமிழ்நாட்டில் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாட்டாலும் மகாராஷ்டிரா டெல்லி பஞ்சாப் இந்த மாதிரி ஊர்லேயும் கர்நாடகா கேரளாவிலலாம் இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த டிசீஸ் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகுது தமிழ்நாட்லேயும் நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த செகண்ட் வேவ்ல கோவிட் வந்திருக்கு யாருக்கெல்லாம் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கோ செஞ்சு கோவிஷீல்டு வேக்சின் போட்டுக்கோங்க நீங்கள் நாற்பத்தஞ்சு வயசு கீழே இருந்து உங்களுக்கு எதாவது கோமார்பிட்டிஸ் இருந்தாலும் நீங்கள் வேக்சினை போட்டுக்கோங்க நான் லக்கிலி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வேக்சினை போட்டுக்கிட்டேன் அதனால் இந்த வேக்சின் போட்டதுனால நீங்கள் சேஃபுன்னு நினச்சிடாதீங்க ஆதார் பூங்காவாலா என்ன சொல்கிறாருன்னா அவர் தான் அந்த சீரம் இன்ஸ்டியூட்டோட ஓனர் இது ஒரு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் மாதிரி புல்லெட்டு வந்து பக்கத்துலேயே வராதுன்னு சொல்ல முடியாது புல்லட்டு மேலே விழுந்தாலும் பெரிய சேதம் இல்லாமல் தப்பிச்சுடலாம் அதுதான் இதோட பெரிய அட்வான்டேஜுங்கிறார் அதனால் இந்த கொரோனா நீங்கள் வேக்சினேட் பண்ணியிருந்தாலும் கொரோனா வைரஸ் உங்களை பெருசாக அஃபெக்ட் பண்ணாதே தவிர வந்தால் ஒரு காமன் கோல்டு மாதிரி வந்துட்டு போகும் அதனால் என்னோடய அட்வைஸு நீங்கள் வேக்சினேட் பண்ணியிருந்தாலும் ரொம்ப தேவையில்லைன்னா வெளில போகாதீங்க இது மாதிரி மற்ற ஊரில் தான் வந்த செகண்ட் வேவ்ங்கிறது ரெண்டுலேருந்து மூணு மாதம் இருந்தது பிரான்ஸ்லையும் ஜெர்மனிலையும் டெம்பரே யார்ஸ் திரும்பி லாக்டவுன் இம்போஸ் பண்ணாங்க நம்ம ஊரில் அவ்வளோ தூரம் போகமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருங்க ஃபிசிக்கல் சோஷியல் டிஸ்டன்ஸிங் மெயின்டைன் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் மாஸ்க் போடுங்க இது வந்து இட் இட்வில் ஹெல்ப் அ லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் கோ அ லாங் வே இன் சால்விங் தி ப்ராப்ளம் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய ஃபேவரட் ரோமன் ஃபிலாசபர் செனக்காட்டை போகலான்னு நினச்சேன் ஏன்னா நான் ஒரு இருபது நாளாக கேம்பெயினில் இருந்ததுனால நிறைய இமோஷன்ஸ் நிறைய கோவம் பார்த்தேன் செனக்கா சொல்கிறாரு தி கிரேட்டஸ்ட் ரெமடி ஃபார் ஆங்கர் இஸ் டிலே அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட் ரோமன் ட்ரான்ஸ்லேஷன் அதாவது இது நிறைய பெரிய ஃபிலாசஃபர்னால் என்ன சொல்கிறாங்க சைக்காலஜிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க கோவங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்றும் தட்டை நீங்கள் அப்செட்டுன்னு காட்டுறதுக்காக பண்ணுறது அது வந்து கிரிக்கெட்டில் ஒரு குயிக் பவுன்சர் போட்டு பேட்ஸ்மேனை ஹூசார் அப்படின்னு காட்டுறதுக்காக பண்ணுறது நீங்கள் ஹோட்டல் வெயிட்டர்கிட்ட இருக்கிறச்சியே நீங்கள் வந்து அந்த வெயிட்டர் தெரியாமல் உங்கள் ஷர்ட்லேயோ இல்லை நீங்கள் ஒரு சூட் போட்டுருந்தீங்களான்னா அந்த சூட் மேலே ஒரு சூப்பை கொட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் உடனே லபோதிபோ லபோதிபோன்னு கற்றுவீங்க அதுக்கு பதில எனிவே அவர் வந்து அந்த வெயிட்டர் அந்த கோட்டை கட்டி அந்த கோட்டை சரி பண்ணி கொடுத்துருப்பாரு இல்லைன்னா ஒருக்கு லாண்ட்ரிக்கு போட்டு வாங்கி கொடுக்க போகிறாரு டிபெண்டிங் எது மாதிரி இடத்துல நீங்கள் போயிருக்கீங்கன்னு நீங்கள் மாதிரி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருந்தால் டெஃபினட்டாக ட்ரை க்ளீன் பண்ணியே கொடுத்துருவாங்க ஆனால் நம்மளோட ஆங்கர் வந்து ஷோ பண்ணுறது நம்மளை நம்மளே சாந்திப்படுத்துகிறதுக்காக தானே தவிர அதே அந்த வெயிட்டர் ட்யூபுலேட் பண்ணுறதுக்கு அந்த வெயிட்டர் ஆல்ரெடி கில்ட்டியாக இருக்கிறவரை இன்னும் இன்டிமிலேட் பண்ணி ஹியூமுலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னு வைங்க அதை ஜஸ்டிஃபைடோ நாட் ஜஸ்டிஃபைடா இன்னொரு மேட்டர் பட் கோபத்தில் நீங்கள் வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் பண்ணி ஒரு ஆளை வந்து இப்போ ஒரு ஆள் பெரிய தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க உங்கள் சபார்டினேட் அவரை உடனே பிடிச்சி கண்ணாப்பினான்னு நீங்கள் கத்திட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிலீஸ் கிடைக்கும் நான் தப்பு பண்ணேன்ப்பா அந்த தப்புக்காக அவர் என்னை பிடிச்சி கத்திட்டாரு என்னை திட்டிட்டாரு அதனால் எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபுன்னு அந்த ஆள் நினைக்க போகிறான் அதோடு அவன் எஸ்கேப் நீங்கள் தான் ரொம்ப கோவத்தில் கண்ணாப்பினான்னு கத்திட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த கோவம் சாந்தம் அடையரச்ச உங்களுக்கு தான் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏன் இப்படி ஆகும் ரொம்ப கில்ட்டி ஆகும் அதில் ரிகவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும் அதனால் இந்த மாதிரி ஒரு கோபத்தில் வரைச்ச ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் இப்போது நீங்கள்லாம் உங்கள் பேரண்ட்ஸ் இருப்பீங்க நிறைய பேர் உங்கள் பையன் நல்ல மார்க் வாங்கலன்னு வீங்க அவன் வந்து இப்போ ரிப்போர்ட் கார்டு காட்டுறதுக்கே உங்கள்ட்ட பயப்படுவார் இது மாதிரி ரிப்போர்ட் கார்டு காட்டுறச்ச பயப்படுறச்ச நீங்கள் வந்து இந்த போதிபோத போதிபோன்னு அந்த பையனை கத்தி அடிச்சு கத்தி தீத்தி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ரியாக்ஷனை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அந்த பையனுக்கும் ரிலீஃப் கிடச்சிடும் அப்பா அப்பா திட்டாரு இனிமேல் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம பண்ணுறதே பண்ணியிருப்போம் இன்ஸ்டட் அந்த பையனை உட்காத்தி வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன ப்ராப்ளம் எதனால் அந்த பையன் மார்க் வாங்குறதுங்க நீங்கள் புரிஞ்சுட்டு இன்ஸ்டாக ஒரு நாளைக்கு கோபத்தை கத்தாம விட்டுட்டு அவனோட ரெகுலராக எவ்ரிடே ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் பண்ணி அவனுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன கட்டர் இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு அவனோட டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா லைஃப்பில் பெட்டராக இருக்கும் க்ரோத் மைண்ட் செட் அப்படின்னு ஒரு புக்கு எழுதினதில் குவால்ட் வீக் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் உன் பசங்களை ரொம்ப ப்ரைஸும் பண்ண வேண்டாம் ரொம்ப திட்டமும் வேண்டாம் ஆல்ரெடி எப்போதுமே மோர் எஃபர்ட் போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும் இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து போடுங்கன்னு இது உங்கள் பசங்களை டீல் பண்ணுறதுக்கு அவன் நூறு மார்க் வாங்கினதுக்கும் ப்ரைஸும் பண்ண வேண்டாம் அவன் வந்து ஃபெயில் திட்டமும் வேண்டாம் கோவங்கிறது வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் கீதையில் ரெண்டாவது சாப்டரில் சொல்லுவாங்க கோவம் வந்துருச்சுன்னா உங்கள் மைண்டில் வந்து எது ரைட்டு எது தப்புங்கிற ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற டிஸ்கிரிமினேஷன் பவர் இது ரைட்டு இது தப்புன்னு ஜட்ஜ் பண்ணுற பவர் விட்டு போயிடும் இந்த பவர் விட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு டில்யூஷன் வரும் டில்யூஷன்னா நம்ம தான் எல்லாமே கிரேட்டு நம்ம தான் ஆல் பவர்னு இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் டில்யூஷன் வந்ததுன்னா டெஃபினட்டாக நீங்கள் எடு எடுக்கிற டிசிஷன் தப்பாவாக தான் இருக்கும் அந்த தப்பான டெசிஷன் எடுத்திங்கன்னா உங்கள் லைஃப்பே வாழ்க்கையே டெஸ்ட்ராய் ஆகிடும் அதனால் அடுத்த வாட்டி உங்களுக்கு எந்த என்ன பெரிய டிசிஷன் இந்த கோபம் வந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் பொறுமையாக இருந்துட்டு மூச்சை இழுத்து விட்டுட்டு தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது மோர் காம் அண்ட் மோர் பெட்டராக இருக்கும் நன்றி வணக்கம் உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல என்னோட ரெண்டு புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஆங்கிலத்திலயோ தமிழ்லேயோ யாருக்காவது இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவோம் என்ன நேராக கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மணி பேச்சு அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் அனுப்புவோம் கீழே என்னோட புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது அதை வாங்கிக்கோங்க உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க